ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧ ನಾಮತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಈ ದಿವಸದ ಪಾಠದಲ್ಲಿ ಯಾಜಕ ಕಂಡ 1:11 ರಲ್ಲಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಬಲಿಯನ್ನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಇಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದೇವೆ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ಕೊಳ್ಳಿ ಇಂದ ನಾಲ್ಕನೇ ಪಾರ್ಕಮೋದು ಆರಾವದು ಕೇಳ್ವಿ ಕಾಣ ಬದಿಲೇ ನಮ್ಮ ಪಾತ್ರನರು ಆರಾವದು ಕೇಳ್ವಿ ಏನನ್ನ சொன்னா ಬಲಿಯ ದೇವಾಲಯಕ್ಕೆ ವಲದುಪುರತಲ ಸಲ್ಲತಪಡಣೋನ್ சொல்ற அப்போ இந்த வலதுபுறம் இடதுபுறம் எப்பமோ நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல பார்த்திருக்கோம் நான் அதல இங்க சிலத ஒரு ரெண்டு மூணு எழுதி இருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த அதிகாரத்தை டைப் பண்ணி எனக்கு குரூப்ல இல்ல வாட்ஸ்அப் கண்பனிங்கனா யார் கரெக்ட்டா பதில் எழுதி இருக்கீங்க நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க தேவாலயம் இருக்கு தேவாலயத்தின் வலது புறத்துல ஆண்டர வந்து பலியா செலுத்த போறாங்க இந்த தேவாலயத்தின் இடது புறத்துல ஒண்ணும் இல்ல ஆனா இது தேவாலயம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிங்காசனம்னு வெச்சுக்கோங்க இப்ப தாவீது ராஜாவுடைய சிங்காசனமோ அரண்மனையோ சாலமனுடைய அரண்மனையோ இந்த அரண்மனையின் சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்திருக்கும் போது எப்பமோ இந்த ராஜாவுக்கு வலது புறத்துல ஒரு ஆசாரியனும் இடது புறத்துல ஒரு ஆசாரியனும் இருப்பார் இந்த வலது புறத்துல இருக்கிற ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்னா ஒரு மனுஷன் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு வந்தான்னு சொன்னாக்கா எப்படியாவது அவனை தப்பு வைக்கணும்னு தான் இந்த வலது புறத்துல இருக்கிற அந்த ஆசாரியன் பார்க்கிறார் ஆனா இந்த இடது புறத்துல இருக்கிற ஆசாரியனுடைய வேலை என்னன்னா எப்படியாவது அவனுடைய தப்பை நிரூபிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இவங்கக்குள்ள எப்பவும் இதே வாக்குவாதத்தான் நடந்துட்டு இருக்கும் அது போலத்தான் தேவாலயம் தேவாலயத்துக்கு வலது புறத்துல ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ பலி செலுத்தணும் அதே மாதிரி இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டரை சிலுவில் அறையும் போது ரெண்டு கல்லனுங்களை சிலுவில் அறையிறாங்க அப்போ ஒரு கல்லன் வந்துட்டு என்ன சொல்றான் இவரே இவர் காப்பாத்திக்கல இவர் நம்மள எங்க காப்பாத்துறாருன்னு அவன் இகழ்ந்து பேசுறான் ஆனா அந்த வலது புறத்துல இருக்கிற கல் சொல்றான் நம்ம தப்பு செஞ்சு வந்திருக்கோம் அவர் தப்பே செய்யாம தண்டனைக்கு வந்திருக்காரு நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா பரிந்து பேசுறான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்னு அதே போல இங்க பார்க்கும் போது பேதுரு ஆண்டவரை பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு ஆயிட்டு இருந்தனும் திரும்ப என்ன பண்றாரு நான் மீன் பிடிக்க போறேன் யார் யார் வரீங்களோ என் கூட வாங்கன்ட்டு எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிக்க போறான் இரவெல்லாம் எல்லா சைடும் மீன் வலைய போட்டுட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படல அப்ப இயேசு கரையில வந்து நின்னு சொல்றாரு உங்க வலைய வலது பக்கம் போடுங்கன்னு சொல்றாரு வலது பக்கம் போட்டப்போ அவங்க திரளான மீன்களை பிடிச்சாங்கப்போ வலது பக்கம் எப்பவும் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர் உட்கார்ந்து நிற்கிறாரு அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ செய்தி கேட்டாலும் சரி அந்த செய்திங்கள்ல ஏசப்பாவை சொல்றாங்களான்னு தான் பாக்கணும் ஏசப்பாவை குறிப்பிடாத இயேசுன்ற வார்த்தையே வராம ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி நமக்கு தேவையே கிடையாது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதா இருந்தாலும் ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அந்த செய்தியில இல்லைன்னா அந்த செய்தி நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷியத்தை இந்த தேவாலயத்திற்குள்ள நம்ம போகிற அளவிற்கு நமக்காக பரிந்து பேசினவர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப அவர் நமக்காக வலது பிதாவின் வலது பரிசுத்துல உட்கார்ந்து என்னைக்கும் நமக்காக போராடிட்டு இருக்கா அது தலைவராகவும் 1:11 பார்த்திருக்கோம் இப்ப நான் சொன்னது போல வலது புறத்துல வலைய போடல மீன் கிடைக்கல இடது புறத்துல மீன் கிடைக்கல வலது புறத்துல போட்டாங்க மீன் கிடைச்சிச்சு அப்போ வலது புறம் இடது புறத்துல இன்னும் நிறைய காரியங்கள் வேதத்துல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா அதை டைப் பண்ணி ஆன்சர் எங்களுக்கு அனுப்புங்க தேவன் தாமே இந்த நாளின் பாடத்தை கூட ஆசீர்வதிப்பாராங்க